எண்ணம் போல் வாழ்க்கைங்க. உங்களோட வாழ்க்கையை மாற்றணும்னா உங்களோட எண்ணங்களை மாற்ற வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வு வர வேண்டும் என்றால் உங்கள் எண்ணங்களில் ஒரு உயர்வு வர வேண்டும். நல்ல எண்ணங்களுக்கு நீங்கள் சக்தி கொடுக்க வேண்டும். நல்ல உணர்வுகளுக்கு நீங்கள் சக்தி கொடுக்க வேண்டும். அப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், செல்வ செழிப்பாக இருக்கும், இனிமையாக இருக்கும். இந்த கருத்தை வலியுறுத்துற ஒரு அருமையான விஷயத்தை இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். எனவே நீங்க ஃபுல்லா பாருங்க. யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்க ஒரு பெல் சிம்பிள் பார்ப்பீங்க, அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. காந்தியடிகள் சிறையில இருக்கும் போது ஒரு வினோதமான கனவு வந்ததுங்க. அவர் ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு போய் ஒருத்தர் குத்துற மாதிரி கனவு கண்டாரு. இப்படி ஒரு கனவு வந்தவுடனே அவருக்குள்ள ஒரு அதிர்ச்சி, அப்படியே எழுந்துகிட்டாரு. அவர் ஒரு அகிம்சைவாதி, நல்லதையே செய்யணும், நல்லதையே பேசணும் அப்படின்னு வலியுறுத்துறவர். தனக்கையே இப்படி ஒரு கனவு வந்தது அப்படின்னு அவர் இரவு முழுக்க யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. அவர் எந்த விடையும் தெரியவே இல்லை. காலையில எழுந்த உடனே ஜெயில் வார்டன் கிட்ட பேசினாரு. எப்படி இருக்கீங்க, எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, சிறையில எல்லாம் சரியா போயிட்டு இருக்கா அப்படின்னு விசாரிச்சுட்டு யதார்த்தமா ஒரு கேள்வி கேட்டார். சிறையில யாரு சமையல் பண்றது அப்படின்னு கேட்டாரு. சமையல்காரர் ஒரு மூணு நாளா விடுமுறையில இருக்காரு, அவருக்கு உடம்பு சரியில்லை. இந்த ஜெயில நிறைய பேர் இருக்காங்க, நிறைய கைதிகள் இருக்காங்க, இவங்க எல்லாருக்கும் உணவு கொடுக்கணும்ல. அதனால ஒரு கொலை கைதி இருக்காரு, அவர் நல்ல சமையல் பண்ணுவார். அவரை ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டோம், அதனால மூணு நாள் அவர் தான் சமையல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற தகவலை அந்த வார்டன் சொன்னாரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் காந்தியடிகளோட கேள்விக்கு விடை கிடைத்தது. தனக்கு ஏன் அந்த கனவு வந்தது அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு கொலை கைதி சமையல் பண்றாருல, அந்த கொலை கைதிக்குள்ள ஒரு ஆத்திரமான உணர்வுகள், ஒரு கோபமான உணர்வுகள், ஒரு வன்மமான உணர்வுகள் எல்லாமே இருக்கும். அந்த உணர்வுகள் எல்லாமே அந்த சமையல்ல போய் கலக்கும், அந்த உணவுல போய் கலக்கும். அதை மற்றவங்க சாப்பிடும்போது அதே உணர்வுகள் அவங்களுக்குள்ளேயும் போகும். அப்படிதான் காந்தியடிகள் உள்ளேயும் போயிருக்கு. ஒரு வினோதமான கனவாக அது வந்திருக்குங்க. எனவே எண்ணங்கள் ரொம்ப வலிமையானதுங்க, உணர்வுகள் ரொம்ப வலிமையானது. எண்ணங்களும் உணர்வுகளும் உங்களோட வாழ்க்கையை மட்டும் தீர்மானிக்காது, உங்களை சுத்தி இருக்கவங்களோட வாழ்க்கையையும் தீர்மானிக்கும். எனவே நல்ல எண்ணங்களுடனும் நல்ல உணர்வுகளுடனும் வாழ வேண்டியது ரொம்ப 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 அவசியங்க. நீங்க ஆபீஸ்ல வந்து கடுமையான ஒரு டென்ஷன்ல இருக்கீங்க, ஒரு படபடப்புல இருக்கீங்க, ஒரு பயத்துல இருக்கீங்கன்னா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி தயவு செய்து அந்த மனநிலையிலிருந்து வெளியில வாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போங்க. ஒரு 2-3 நிமிடங்கள் செலவு பண்ணி உங்க மனநிலையை மாத்துங்க. எப்படி மாத்தணும்? என்னுடைய எண்ணங்களும் என்னுடைய உணர்வுகளும் என்னோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் மேல நான் இருக்கேன். எனக்கு வந்து பிரபஞ்சத்தின் பேராற்றல் பெரும் சக்தி வந்து கொண்டே இருக்கின்றது. நான் வந்து மகிழ்ச்சியா இருக்கேன், நான் நிம்மதியா இருக்கேன், நான் ஆனந்தமா இருக்கேன், நான் பரவசமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களோட மனநிலையை மாத்துங்க. நான் ஒரு சாதனையாளர் அப்படின்னு சொல்லுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்க பாதிக்கப்பட்டவராக ஆயிடாதீங்க. நீங்க ஒரு சாதனையாளராக இருக்கணும். நான் ஒரு சாதனையாளர் அப்படின்னு சொல்லி அந்த மனநிலையிலிருந்து மாறி ஒரு மகிழ்ச்சியான மனநிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வீட்டுக்கு போங்க, சரிங்களா? இதுதான் உங்களுக்கும் உங்க குடும்பத்தினருக்கும் நீங்கள் செய்கின்ற மிகப்பெரிய நன்மைங்க. இப்ப கமெண்ட் பதிவு பண்ற நேரம் வந்துருச்சுங்க. என்ன கமெண்ட் பதிவு பண்ணலாம்? எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ற கமெண்ட பதிவு பண்ணுங்க. இந்த கருத்து உங்களோட மனதில் பதியட்டும், இந்த கருத்து உங்கள் ஆள் மனதில் பதியட்டும், இந்த கருத்து பிரபஞ்சத்திடம் செல்லட்டும். எண்ணம் போல் வாழ்க்கை என்பதை பிரபஞ்சம் எப்போதும் உங்களுக்கு நினைவுபடுத்தட்டும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.